ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மதுரை ஸ்பெஷல். நல்ல க்ரீமியான டேஸ்டான ஜிகர்தண்டை தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா சம்மருக்கு ஏற்ற ரெசிபிங்க. வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கு நல்லா இருக்குங்க, வீட்டுக்கு வந்தோம்னா அதை சாப்பிட்றதுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஜிகர்தண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தான் மனோ. வெல்கம் டு மனோ வீட்டு சமையல். ஜிகர்தண்டை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாங்க. பால் ஒரு 2 லிட்டர் வேணுங்க. சர்க்கரை 1/2 கிலோ. ஸ்வீட் கோவா 100 கிராம் வேணுங்க. பாதாம் பீஸும் தேவையான அளவு. நன்னாரி சிரப் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 400 ml எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 கப் சர்க்கரை சேர்த்து மெல்ட் ஆகிற வரையும் கிளறிட்டே இருங்க. இதாங்க கேரமல் சிரப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரமல் சிரப்பு தாங்க பண்ணுறோம். சிம்மில் வச்சு விடாமல் கிளறிட்டே இருங்க. கையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வந்து கருகி போயிடும், தீந்துருங்க. சிம்மில் வச்சு இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வருங்க. நம்மளுக்கு வந்து ஜிகர்தண்டாவுக்கு முக்கியமே கேரமல் சிரப்பு தாங்க வேணும். இப்போ பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நம்ம தண்ணி கலக்காமல் மெல்ட் ஆகுது பாருங்க. தண்ணி கலந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கிடைக்காதுங்க. இப்போ பாருங்க நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. நம்மளுக்கு லைட்டாக அப்படி பொங்கி ஸ்மெல் வருங்க, ஒரு மாதிரி கேரமல் சிரம் ஸ்மெல் வருங்க. இது மாதிரி நல்லா கொதிச்சு வர டைம்லங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டுங்க. தண்ணி கலந்துக்குங்க. 1 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி கலக்கணுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க, பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி மேலெல்லாம் தெரிக்கும். கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க. இவ்வளோதாங்க நம்ம கேரமல் சிரப்பு. இப்போ பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இப்போ ஒரு நம்ம தேவையான அளவு பாதாம் பீஸ் எடுத்துக்கணுங்க. இதை வந்து நீங்கள் முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடணுங்க. ஒரு 8 ஹவராவது ஊறணுங்க. அப்போ தான் நல்லா நம்மளை ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க. இந்த டைமில் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க பாதாம் பீசனில் கொஞ்சம் கேரமல் சிரப்பை ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. பாதாம் பீசன் ஜிகர்தண்டாவும் முக்கியமான பொருளுங்க. அது இந்த பாதாம் பீசனில் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க. தாதுக்கள் பற்றாக்குறை ஏற்படாதுங்க. இப்போ இந்த உங்களுக்கு சம்மரில் ஏற்பட உடம்பு சூடு எல்லாமே குறையுங்க. நிறைய மினரல்ஸ் இருக்குதுங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த ஜிகர்தண்டா மில்க்குக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் தாங்க வேணும். இது கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் வச்சு சீக்கிரம் கிளற முடியும். சின்ன கடாயாக இருந்தால் அடி பிடிக்கும். அப்புறம் நம்ம சிம்மில் வச்சே கிளறணுங்க, டைம் ஆகும். ஓரத்தில் படியாத வரைக்கும் அப்படியே நல்லா சுரண்டி விட்டு கிளறிக்குங்க நல்லா. பாருங்க நல்லா கொதிச்சு வருது. அந்த படிக்கிற ஆடையெல்லாம் உள்ள எடுத்துட்டு நல்லா கிளறிக்குங்க. பால் பாதி சுண்டுற வரைக்கும் நம்ம 1.5 லிட்டர் பால் 3/4 லிட்டர் பாலா சுண்டுற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்க பால் கம்மியாகியே வருது. பாதியாக சுண்டிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம 2 பிரித்து வச்சுக்கிறேங்க. பாதி வந்து நம்ம ஐஸ்கிரீம் நாமளே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க, ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமு. இதுக்கு முக்கியமானது ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் தாங்க போடணும். பாதி பால் வந்து ஜிகர்தண்டாவில் சேர்க்குற ஆடைக்கு எடுத்துக்கிறேங்க.
இது ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமுங்க. நாம் எடுத்து வச்சுருக்க ஆடையில் கொஞ்சம் கேரமல் சிரப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறுங்க. இந்த கேரமல் சிரப்பில் வந்து ஸ்வீட் கிடைக்காதுங்க, உங்களுக்கு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தாங்க இதை சேர்க்குறோம். இப்போ கலர் மாறி வர டைம்லங்க ஒரு 100 கிராம் ஸ்வீட் கோவா சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கோவா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்துருக்கிறது வந்து ஸ்வீட் கோவா தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ 1 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சு வர டைம், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இந்த டைம்ல கொஞ்சம் நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் கலருங்க சேர்க்குறாங்க. அந்த ஸ்வீட் கோவா சேர்த்திங்கனாங்க நல்லா க்ரீமியாக கிடைக்கும். எல்லா கடைகளையுமே உங்களுக்கு கிடைக்குங்க. அது இப்போ நம்ம அந்த ஜிகர்தண்டாவுக்கு தேவையான அந்த ஆர்டர் ரெடி பண்ணுறோங்க. ஓரத்தில் படிஞ்சிருக்க அந்த ஆடையில நல்லா உள்ள சுரண்டி விட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. இதுலயும் கேரமல் சிரப் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஓரத்தில் படிக்கிற ஆடையெல்லாம் நல்லா எடுத்துட்டு கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மொத்தமாகவே நம்ம 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க 1.5 லிட்டர் பாலுக்கு. இப்போ நம்ம ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறோங்க. இதுக்கு வந்து 1 மிக்ஸி ஜார்லங்க தேவையான அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. இதை பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீம் மிக்சரை அந்த ஜாரில் சேர்த்துக்கிறாங்க. ஒன்றா பல்ஸ் மோட்லேயும் மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து 1 ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் 1-4 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணணுங்க. ஸ்டோர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்காது. அதை மறுபடியும் நம்ம ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பல்ஸ் மோட்லேயே மறுபடியும் அரைக்கணுங்க. இதை மறுபடியும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிங்க. 1-8 ஹவர் வச்சிங்கன்னா நல்ல க்ரீமாக ஃபார்ம் ஆகிடுங்க. இப்போ பாருங்க, 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேங்க. நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ 1 ஸ்கூப் வச்சு எடுத்து பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பார்த்தீங்களா.
இதுதாங்க நம்ம ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஜிகர்தண்டா ரெடி பண்றாங்க. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான நம்ம ஒரு 3 ஸ்பூன் பாதாம் பிசின் போட்டிருக்காங்க, 2 ஸ்பூன் நன்னாரி சர்பத்துங்க, 1 ஸ்பூன் போடுறாங்க. இப்போ நம்ம ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.